ஆமாங்க, இன்னைக்கு நமக்கு நேரம் போகலன்னு சொல்லிட்டு மேலப்பாளையம் பக்கம் வந்தோம். அங்கே தான் நம்ம ஃபுல் மூன் கார்டன் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம். சரி போகலாம், ஒட்டகப்பல்லாம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஃபுல்லாக ரெண்டு சைடும் செடிலாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் செடியாக இருக்கும்னு நினச்சோம். லாஸ்ட்டு பார்த்தா எல்லாமே ஒரிஜினல் செடி, சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்படி ஃபேமிலியோட வீக்கெண்ட்லாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். சரி நம்மளாம் ஆடி அமாவாசை தான் கையை கழுவோம், கையை கழுவிட்டு போகலான்னா இங்கே பார்த்தா சைக்கிளை தூக்கி வாஷ் பேசன் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்படியே ஒரு கையை கழுவிட்டு, சரி டாப் ப்ரூஃப்லேயும் இருந்தது கீழேயும் இருந்தது. சரி டாப் ப்ரூஃபை பார்த்துட்டு அப்படி பார்த்தா வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருந்தாங்க. ஃபேமிலியாக வந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நல்ல, இல்லை கப்புள்ஸாக வந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் பிளேஸாக இருந்துச்சு. ஊஞ்சல் இங்கே ஸ்பெஷலே தான், ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டே சாப்பிட்லாம். இங்கே உட்காந்து சாப்பிடுண்டா இல்லை நான் உயரத்தில் தான் சாப்பிடுவேன்டான். ரைட்டு வா மாடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ப்ரூஃப் ஏறியாச்சு. அப்படியே உயரத்துக்கு வந்தாச்சு. உயரத்துல இருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே உண்மையாகவே அழகாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா டேபிளும் ஃபுல்லாகிடுச்சு. சரி நாங்களும் அப்படி உட்காந்துருந்தோம். இங்கே பார்த்தா குட்டிஸ் எவ்வளோ அழகாக ஜாலியாக ஆடிட்டே சாப்பிட்றான். என்னடா இப்படி வந்துட்டேன், சரி எதையாவது ஆர்டரையாக போட்டு சாப்பிடுவோம்னா இருக்கிற லிஸ்ட்டெல்லாம் ஆள்கிட்ட ஒப்பிச்சுட்ருக்கான். மாப்பிள்ள நீயாவது ஆர்டரை போடுற அப்படின்னு சொல்லி சொன்னால் மாப்பிள்ள புக்கை கூட கண்டுச்சுமிட்டாமல் இப்படி பார்த்தது கிடையாது, இவ்வளோ அழகாக கண்டுச்சுமிட்டாமல் பார்த்துருக்கான். பெருசாக ஆர்டர் போடான்னு பார்த்தா என்ன ஆர்டர் போட நம்மகிட்டே கேட்கான். ஒரு வழியாக அதையே ஆர்டரை போட்டான். ஆர்டர் போட்டதெல்லாம் அப்படியே வந்துருச்சு. பூரி ஷவர்மான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பெஷல் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதுவும் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி ஃபஸ்ட்டு மஷ்ரூம் ரைஸை டேஸ்ட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை டேஸ்ட்டு பார்த்தோம். அந்த லெவல் டேஸ்ட் இல்லை, பரவாயில்ல, ஓகேயா இருந்துச்சு. சரி பூரியை சாப்பிடலான்னு சொல்லிட்டு பூரி சவர்மா வாயில போட்டுச்சு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்தையிலேயே அஞ்சு பூரியும் காலி பண்ணிட்டான். சரி இன்னொன்று ஆர்டர் போடுவோம்னு ஆர்டரை போட்டோம். டெய்லி ஒன்று ஒன்று ஆஃபர் போடுவாங்களாம். இன்றைக்கி ஃப்ரைடு சிக்கன் ஆஃபராக பண்ணியிருந்தாங்க. ரைட் அதையும் ஒன்று ஆர்டரை போட்டோம். போட்டு ரொம்ப நேரம் என்னவோ பண்ணிகிட்ருக்கானேன்னு பார்த்தா தண்ணி குடிக்கிறதுக்கு கேனை ஓப்பன் பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு கிடந்தான். என்னெல்லாம் பண்ணுற அப்படின்னா விற்குது, இது திறக்கவே மாட்டுக்கு அப்படின்னா துற கொஞ்சம் நேரம் நம்ம ஒன்று வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டோம், நல்லா திறக்க விட்டோம். ஃபஸ்ட்டு இருறா அம்பியோ பில்லு பே பண்ணதுக்காண்டி உன கூட்டு வந்ததுக்கு இவ்வளோ தூரம் அசிங்கப்படுது எங்ககிட்ட அப்படின்ட்டு இந்த இப்போ குடி அப்படின்னு குடிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக கிக்கெட் ஷேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தது. கிரிக்கெட் ஷேக் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் உண்மையாகவே கிரிக்கெட்டு சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அதையும் குடிச்சிட்டு சரி ரைட்டு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு அதில் ஒரு ஃபோட்டோ இல்லை ஆடிட்டாக போவோம் அப்படின்னா சரி ரைட்டு போவோம் அப்படின்னா அங்கே ஃபேமிலியாக இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு பார்த்து. இங்கே குட்டிஸ் ஆடிட்டுருக்கு. அப்படி சைடில் பார்த்தா நம்ம குரங்கு குட்டியும் ஆட ரெடி ஆயிடுச்சு. ரைட் ஆடு இதுக்கு மேலே ஒன்று ஆட விட்டா தோலில் ஊஞ்சல தூக்கி போட்டு வந்துடுவேன் கிளம்போ ராஜா, இதுக்கெலாம் பில்லு கட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு வரட்டா மாமுன்னு சொல்லிட்டு இடத்துக்கு ஒரு டாட்டாவை போட்டு இடத்த காலி பண்ணியாச்சுங்க. நீங்களும் வந்து ஒரு திருப்பி ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருந்துச்சு.